राधे कृष्णा महोन्नतमान सेदुकरे इदुधान उम्मा विशेषमान ஒரு ஸ்தலம் இந்த சேதுக்கரை இந்த சேதுக்கரையில ரொம்ப அழகான ஒரு கோவில் இந்த சேதுபந்தன வீர ஆஞ்சனேயருடைய சன்னதி ஸ்ரீமத் ராமாயணம் ரொம்ப விசேஷம் அந்த ராமாயணம் எதுக்கு விசேஷம் அப்படினா சரணாகதி உலகத்துல பகவானிடத்துல சரணாகதி பண்ணால் போதும் அப்படினு தீர்மானமா சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஸ்ரீமத் ராமாயணம் அந்த ராமாயணத்துல பகவான் சரணாகதியை நிரூபணம் பண்ண ஒரு இடத்துல தான் நான் நின்றிருக்கேன் சேதுக்கரை அப்படினு இந்த இடத்துக்கு பெயர் இந்த பக்கமா அப்படி பார்த்தேனா ஒரு 1 கி.மீ 2 கி.மீ தள்ளி போயாச்சுனா ராமர் பாலம் பிரத்யட்சமாவே பார்க்க முடியும் முன்னாடி எல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி ஓடத்துல ஐஷண்ட போவார்கள் அதுக்கு அப்புறமா ஐஷண்ட போறதுல பிரார்த்தனை பண்ணுவோம் நிச்சயமா ஒரு நாள் நம்ம எல்லாரும் இந்த சேதுக்கரை எல்லாம் அழகா ராமர் பாலத்துல போய் நிக்கிறதுக்கு எல்லாம் பகவானுடைய கிருபையில ஒரு பர்மிஷன் கிடைக்கட்டும் நிச்சயமா போய் பார்க்கணும் ரொம்ப விசேஷம் இந்த சேதுக்கரை இந்த இடம் ரொம்ப முக்கியமான கடற்கரை எவ்வளவோ கடற்கரை உண்டு இல்லையா இந்த கடற்கரை ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா பகவான் ராமச்சந்திர மூர்த்தி சீதையை தேடி நீங்க வந்துடுறார் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அப்போது விபீஷணன் ராமரிடத்தில் வந்து சரணாகதி பண்ண ஒரு இடம் இந்த இடம் இங்கே தான் ஆகாசத்தில் வந்து விபீஷணன் கடக்க கைகூப்பிண்டு நான் ராவணனுடைய தம்பி ராமனிடத்தில் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல அழகாக ராமனிடத்தில் சொல்ல ராமன் வந்து விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ஒவ்வொருத்தர் இடத்துலையும் கேட்க ஆஞ்சநேய மூர்த்தி தான் விபீஷணன் நிச்சயமாக நாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு சேதுக்கரை இதுதான் அப்போ விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுறதுக்கு வந்த ஒரு இடம் இந்த இடம்தான் இந்த இடத்துல தான் அவ்வளோ அழகாக விபீஷணன் வந்து கைகூப்பின் ஆகாச மார்க்கமாக நிற்க ராமன் சொல்கிறார் சக்ரதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு முறை என்னை சரணடைந்து விட்டால் அந்த ஜீவனுக்கு அனைத்து பூதங்களிடமிருந்தும் எப்பொழுதும் அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு ராமன் ரொம்ப விசேஷமாக சரணாகதி மகாத்மியத்தை சொல்லி என்னை சரணடைந்தவர்களை நான் காக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்த ஒரு இடம் இந்த சேதுக்கரை அதனால் இந்த இடத்துக்கே ரொம்ப விசேஷம் சரணாகதி கரை அப்படின்னே சொல்லலாம் விபீஷணன் சரணாகதி பண்ணான் அதே போல் விபீஷணன் சொன்னான்றதுக்காகவே ராமன் ரொம்ப அழகாக சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணுறதுக்காக தர்பப்புள்ள அழகாக பாயா போட்டு படுத்துண்டான் 3 நாள் ஆகியும் சமுத்திரராஜன் வரலை அப்போ பகவான் கோபமாக எடராவில்லை எடரா அம்பா லக்ஷ்மணா இந்த சமுத்திரத்தை வத்தடிச்சுடுறேன் அப்படின்னு கோபப்பட உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்து ராமனை சரணாகதி பண்ணதும் இதே இடத்துல தான் அப்போ விபீஷன் சரணாகதி சமுத்திரராஜன் சரணாகதி அதே போல் ராவணனுடைய வேலைக்காரர்கள் சுகசாரணர்கள்னு சொல்லுவாள் என்ன ஏது இந்த இடத்துல இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்காளே அப்படின்னு ஒற்று வேலை பார்க்க வந்தபொழுது அந்த சுகசாரணர்களையும் பகவான் தன்னிடத்தில் ஏற்றுண்ட ஒரு இடம் இது அதனால் சரணாகதி இந்த இடம் கட்டாயம் நீங்கள் வரணும் நிச்சயமாக உங்களுடைய சகலவிதமான பாபங்கள்லாம் நாசமாகிடும் எல்லா கஷ்டங்களும் விசேஷமாக போயிடும் இந்த சேதுக்கரையில் தர்ப்பணம் எல்லாம் பண்ணால் விசேஷம் நிறைய பேர் இங்கே பித்ரு தர்ப்பணத்துக்கு வருவா இந்த சேதுக்கரை ஸ்நானமே ரொம்ப விசேஷம் இந்த சேதுக்கரையை பார்த்தாலே எல்லா விதமான பாபங்களும் போயிடும் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக பெரியவா எல்லாரும் சொல்கிறா இந்த ஜலம் உங்களுடைய எல்லா விதமான பாபங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் எல்லாம் உங்களை விட்டுட்டு அப்படியே போகட்டும் இதே ராமனிடத்தில் உங்களுடைய பாபங்கள் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் யோசனைகள் எல்லாத்தையும் அப்படியே நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இதே சேதுக்கரையில் உங்களுடைய அத்தனை மூதாதையர்களுக்கும் எல்லாருக்குமா சேர்த்து இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் இதே சேதுக்கரையில் அவ்வளோ அழகாக உங்கள் வம்சமே பகவத்பக்தியில் தெளிச்சுண்டு எப்பொழுதும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பகவானுக்காக வாழறதுக்கான ஒரு சங்கல்பத்தடியன் இந்த ஜலத்தை ராமனுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணுறேன் அதனால் மகோன்னதமான சரணாகதி கரை இந்த சேதுக்கரை சேதுராமன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா
இந்த சேது இருக்கிறதுனால தான் பகவானுக்கு சேதுராமன் பேர். அதனால் ராமர் பாலம் கட்டத்துக்கு பகவான் ஆயத்தப்படுத்தின இடம் இதுதான், விபீஷணன் வந்த இடமும் இதுதான், ஆஞ்சநேய பக்தனை ஏற்றுக்கணும்னு சொன்ன இடமும் இதுதான். நம்ம ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், ஆதிசங்கர பகவத் பாதர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள், ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு, சுவாமி ராகவேந்திரர், இப்படி எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் தீர்த்தமாடின ஒரு சேதுக்கரை. நம்ம திருமங்கை மன்னன் இந்த சேதுக்கரையில் வந்து அவ்வளோ அழகாக தீர்த்தமாடி பகவான் அனுபவிச்சிருக்கார். அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும். இந்த தேசம் நன்னாக இருக்கும், ஒரு குறை இல்லாமல் நன்னாகவே இருப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். சரியா, கம்பன் கூட தன்னுடைய கம்பராமாயணத்தை சொல்லும்பொழுது பகவான் தர்பசயன ராமனாக படுத்துட்டு இருக்கும்பொழுது கருணையங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததுன்றான். ராமன் இங்கே படுத்துட்டு இருந்தானா, அவன் கருணையங்கடல், அந்த கருணையங்கடல் கருங்கடலான இந்த கடலை பார்த்து கடந்தான் அப்படின்னு கம்பனுடைய வர்ணனை. அவ்வளோ விசேஷமான ஒரு சேதுக்கரை இதுதான். இந்த சேதுக்கரையில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு ஆஞ்சநேயருடைய சன்னிதானம், ரொம்ப ஜோரான ஒரு ஆஞ்சநேயர். சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு திருநாமம். அவர் கையை தூக்கிண்டு அவ்வளோ அழகாக அப்படி கோபமாக சமுத்திரத்தை பார்த்துட்டுருக்கார் இந்த ஆஞ்சநேயர். ஒரு கையை இடுப்பில் வச்சுண்டு, ஒரு கையை வலது கையை மேலே தூக்கி காட்டிண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயருடைய சன்னதி இது. கடற்கரை ஓரத்தில் சுனாமி வந்தபொழுது கூட இங்கே இந்த அலைகள்லாம் உள்வாங்கிடுது, கடல் உள்வாங்க நிறைய பேர் ஓடி போய் அந்த சேது பாலத்தை இங்கேருந்தே பார்த்தாங்க, ராமர் சேதுவை பார்த்தார்கள், போய் தொட்டுட்டும் வந்தார்கள் அப்படின்னு இங்கே இருக்கிறவர்கள்லாம் சொல்கிறார்கள். அவ்வளோ விசேஷமான ஒரு சேதுபந்தன வீர ஆஞ்சநேயருடைய சந்நிதி இது தான். அவ்வளோ அழகான சேதுபந்தன வீர ஆஞ்சநேயர் சன்னதி. உள்ளுக்குள்ள அந்த ஆஞ்சநேயரை பார்க்கணும். நிஜமாகவே நீங்கள் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு ஆஞ்சநேயர். இவரை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு மனோபலம் வந்துடும். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. உத்தமமான அந்த ஆஞ்சநேய மூர்த்தி நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணடம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஜெய் போலோ வீரதீர சூர சேதுபந்தன ஜெயவீராஞ்சனே சுவாமி கி ஜெய். ராதே கிருஷ்ணா. இங்கிருந்து அப்படியே இந்த கோவில் உள்ளேருந்து இந்த சேதுக்கரையை பார்க்குறதே அத்தனை அழகாக இருக்குது, அத்தனை விசேஷமாக, அத்தனை கோலாகலமாக இருக்குது. நிஜமாகவே பெரிய பாக்யம். இந்த இடத்தெல்லாம் பகவான் புஷ்பக விமானத்தில் ராமேஸ்வரத்து அழகாக லங்கையிலிருந்து அயோத்தியா போகும்பொழுது இந்த இடத்தையெல்லாம் சீதைக்கு காட்டிண்டு இந்த இடத்துல தான் விபீஷன் வந்தான், இந்த இடத்துல தான் சரணாகதி பண்ணான் எல்லாம் சொல்ல, அப்படி சீதா மாதாவும் ரொம்ப விசேஷமாக பார்த்து ஆனந்தப்பட்ட ஒரு கரை இந்த சேதுக்கரை. இதை பார்த்துட்டு இல்லையா, உங்களுடைய எல்லா பாபங்களும் நாசமாயாச்சு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ராமச்சந்திர மூர்த்தி கி ஜெய்.